கைஸ் நான் உங்கள் யஷ்வி கிரேசன் அன்பு பேசுகிறேன். இதான் சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் வைங்க, அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டீஸ்னால் வரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோ என்பது பார்த்தீங்கன்னா 2022 சோனி பிரீமில் வெளிவந்த படம் தான் நரேன் எழுதும் சுயசரித்திரம். இது ஜெய்பீம் நடித்தா, மணிகண்டன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் வந்து டெல்லி கணேஷ், ஆதவன், மணிகண்டன் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 32 வருஷமும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம டெல்லி கணேஷ் திடீர்னு ரிட்டையர் ஆகிறாரு. எல்லாம் கணிமயமாக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது, அவர் லைஃப்பில் வந்து அவர் எப்படி நவுலீஸாக தனிமையில் இருந்தார், அந்த தனிமையில் இருக்கும்போது அவர் என்னென்ன கொடுமைகள் அனுபவித்தார், ரிட்டையர் ஆகிட்டால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், நம்ம குடும்பத்தில் எப்படி மரியாதை கொடுப்பாங்க, நம்மளை எப்படி அசிங்கமாக நடத்திக்குவாங்க, நம்ம எந்த அளவுக்கு வந்து கீழே தள்ளப்படுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமான ஒரு மனநிலைமையை வந்து படமாக எடுத்துக்காங்க தான் சொல்லுவேன். இந்த இடையில வந்து மணிகண்டனுக்கு வேலை கிடைக்காத ஒரு நிலைமையாக கூட இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணுறாங்க, கடைசியில் மணிகண்டனுக்கு வேலை கிடச்சிச்சா இல்லையா, அப்படி வேலை கிடைக்கும்போது நான் லவ் பண்ணணும்னு நினச்ச பொண்ணுகிட்ட போய் மணிகண்டன் லவ் சொன்னாரா இல்லையா, கடைசி வரையும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி வரையும் இருந்துச்சா இல்லையான் தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி நான் சொல்லுவேன். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா டூரேஷன், ஒரு ஸ்டார்ட் ஃபிலிம் லெவலுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. ஏன்னா இது பார்க்கும்போது ஐ பெட்டர் ஃபீல் வித் ஸ்டார்ட் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்தை மக்கள்கிட்ட போய் கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு டைரக்ஷனில் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மணிகண்டன் வந்து ஆழமாக திங்க் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லுவேன். அடுத்து கேமராமேன் ரொம்ப ஒரு பெட்டரான ஒர்க்கிங் தான் சொல்லுவேன். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். மூணாவது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த ஒரு 1.5 மணி நேரம் டூரேஷனில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு லொக்கேஷனும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக கூட இருக்கும், விஎஃப்எக்ஸாக கூட இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா கொடுக்குறோம், பெட்டராக கொடுக்குறோம், அவங்களை ஃபீல் பண்ணணும். ஆடியன்ஸாக இருக்கும்போது இந்த மனநிலையில் இருக்கவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. டூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த படத்துக்கு இது தேவையா அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் இருந்தாலும் இப்படி கொடுத்தாதாங்க இதில் இருக்கும் வந்து ஒரு ஆழமான கருத்து வந்து ஆடியன்ஸ்ட்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அடுத்து பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் ரோல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு ரோல். ஒரு வேலையை தேடி அலையும் போது, அதுவும் மெட்ராஸில் வேலையை தேடி அலையும் போது எவ்வளோ கூச்ச சுபாவமாக இருக்கும், நம்மளை பார்க்குறவனா எப்படி பார்ப்பான், கேவலமாக பார்ப்பான், ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் இல்லை, ஒரு நீட்னஸ் இல்லை, நம்மளை எப்படி பார்ப்பான், ரொம்ப அருமையாக ஒரு ஆழமான கருத்தை வந்து நீட்னஸாக வச்சுருந்தான் தான் சொல்லுவேன். டீ குடிக்க காசு, டீ காரம் நம்மளை வந்து எப்படி ஏய்ப்பான், எப்படி சொல்லுவான், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒர்க்கிங் எல்லாமே மேக்கிங் சும்மா சூப்பரான ஒரு படம், பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். அதை படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சா அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்க முடியும். இது போன்ற சுவாரஸ்யமான மூவி ரிவியூவில் அடுத்து சந்திப்பது உங்கள் யஷ்வி கிரேசன், அன்பு.